Hi friends, வணக்கம். நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் ஆக்ட் 2ல போர்ஷியாவோட ஸ்வீட்டர்ஸாக வந்த பிரின்ஸ் ஆஃப் மொராக்கோ அண்டு பிரின்ஸ் ஆஃப் அரகன் இவங்கெல்லாம் மூணு காஸ்கட்ஸில் எந்த காஸ்கட்டை ஓப்பன் பண்ணாங்க, அப்புறம் பசானியா கொடுத்த டின்னர் போது நடந்த மாஸ்க்டு என்டர்டைன்மெண்ட்டில் எப்படி சைலாக்கோட பொண்ணு ஜெசிகாவை லொரென்சோ மேரேஜ் பண்ணாங்க அப்படிங்கிறதையும், அதுக்காக ஷைலாக் எப்படி கோவப்பட்டாருங்கிறதையும் பார்த்தோம். இப்போ ஆக்ட் 3ல பசானியோ போர்ஷியாவை மேரேஜ் பண்ணுறதுக்காக எந்த கேஷ்கட்டை ஓப்பன் பண்ணுறாரு அண்டு ஆண்டனியோ ஷைலாக் கிட்ட வாங்கின கடனுக்காக என்ன பண்ணுறாருங்கிறத தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸோட அப்டேட்ஸ் வேணும்னா கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஆக்ட் 3 சீன் 1. இந்த சீனில் சலானியோவும் சலாரினோவும் வெனிஸில் இருக்க ஸ்ட்ரீட்டில் ஆண்டனியோ சைலாக் கிட்ட பாண்டை கொடுத்துட்டு பணம் வாங்கியதை பற்றியும், அப்படி டைமுக்குள்ளே பணத்தை தரலைன்னா ஆண்டனியோ தன்னோட வாழ்க்கையவே ஷைலாக்கு கிட்ட கொடுத்துட வேண்டியது இருக்கும்னு பேசிக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஷைலாக் அங்கே வந்து தன்னோட பொண்ணு இருக்க இடம் உங்களுக்கு தெரியும்னு திட்டுறாரு. அது வரைக்கும் ஷைலாக் தன் பொண்ணு மேலே ரொம்ப கோபமாக தான் இருப்பார். அந்த டைமில் தான் சலாரினோ அங்கே ரூமராக பேசிகிட்டு இருந்த விஷயம் ஆண்டனியோ சிப்ஸ் எல்லாம் கடலில் மூழ்கிருச்சுங்கிற மேட்டரை சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே ஷைலாக் ஆண்டனியோ கண்டிப்பாக பணம் இல்லாமல் கஷ்டப்படுவானும் பாண்டில் சொன்ன மாதிரி பழி வாங்கிடலாமான்னு நினைக்கிறான். அதை பார்த்த சலானியோ இந்த பாண்டு விஷயத்தை இவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறான். அப்போது ஒரு சர்வெண்ட் வந்து சலானியோ சலாரினோக்காக ஆண்டனியோ அவங்க வீட்டில் வெயிட் பண்ணுறதாகவும் உடனே வர சொல்கிறதாகவும் சொல்கிறான். சர்வெண்ட் சொன்ன உடனே சலானியோவும் சலாரினோவும் கிளம்பிடுறாங்க. அப்போது அங்கே ஷைலாக் கிட்ட டியூபல் வர்றான் வந்து ஜெசிகா ஜினோவாவில் இருக்கிறதா சொல்கிறான். அதுக்கு ஷைலாக், நான் ஏற்கனவே என் பொண்ணை தேடி நிறைய செலவு பண்ணிட்டேன், இனிமேல் அவள் இறந்துட்டதான் நினச்சிக்கிறேன், அவளோட சமாதியில் அவள் எடுத்துகிட்டு போன நகை பணம் எல்லாத்தையும் புதைச்சிட்டதான் நான் நினச்சிக்கிறேன்னு சொல்கிறான். ஷைலாக் தன்னோட பொண்ணை தேடுறதை விட்டுட்டு ஆண்டனியோவை பழி வாங்கணும்னு நினைக்கிறான். அதனால் டியூபல்ட்டை ஷைலாக் ஒரு நல்ல லாயரை ரெடி பண்ண சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் பாண்டில் இருக்க மாதிரி ஆண்டனியோவோட ஹார்ட்டை எடுக்க போகிறதா சொல்கிறான். சீன் 2. இந்த சீனில் ஃபுல்லாக பசானியோ அண்டு போர்ஷியாவோட காஸ்கட் சீன் தான். போர்ஷியா பசானியாவை காஸ்கட்டை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில நாள் அவங்களோட அரண்மனையில் தங்க வைக்கணும்னு விரும்புகிறாங்க. இரண்டு பேருமே தங்களுக்குள்ள சின்சியராக ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணுவாங்க. இருந்தும் அவங்க மேரேஜ் பண்ணிக்க முடியாது. அதனால் அவருடைய லக்கை டெஸ்ட் பண்ண காஸ்கட்டை ஓப்பன் பண்ண போகிறான் பசானியோ. போர்ஷியா காஸ்கட்ஸ் இருக்கிற பிளேஸில் அவங்கள தவிர எல்லாத்தையும் ஸ்டேஜில் இருந்து கீழே இறங்க சொல்வாங்க. அப்போது மியூசிக்லாம் ப்ளே பண்ணி பசானியோ எந்த பாக்ஸை செலக்ட் பண்ணுவார்னு இன்ட்ரெஸ்ட்டாக கவனிப்பாங்க. ஃபைனலாக எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரியே பசானியோ லீட் காஸ்கட்டை ஓப்பன் பண்ணுறாரு. போர்ஷியா உடனே தானும் தன்னுடைய உடைமைகளும் பசானியாவுக்கு தான் சொந்தம்னு அறிவிக்கிறாங்க. அவங்க மேரேஜுக்கு அடையாளமாக அவங்க விரலில் ரிங்கு ஒன்றை கொடுக்குறாங்க. இவங்க எல்லாம் ஹாப்பியாக இருக்க இந்த டைமில் சலானியோ லொரென்சோ அண்டு ஜெசிகா அங்கே வந்து ஆண்டனியோ அவரோட எல்லா சிப்ஸும் இழந்துட்டாருன்னு அவரை பழிவாங்க ஷைலாக்கு டியூக்கு கிட்ட சொல்லி ஒரு பவுண்டு ஃப்ளஷ்ஷாக எடுக்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஜெசிகாவும் அதை உண்மைன்னு சொல்கிறாங்க. ஜெசிகா தன்னோட வீட்டில் இருக்கும்போதே தன்னோட அப்பா ஷைலாக் ஆண்டனியோ சரியான நேரத்தில் பணத்தை தரலைன்னா 3000 தகேட்ஸுக்கு பதிலாக ஒரு பவுண்டு ஃப்ளஷ்ஷாக எடுக்க போகிறதா பேசிட்டு இருந்ததா சொல்கிறாங்க. இந்த சிச்சுவேஷன்லேருந்து ஆண்டனியோவை காப்பாற்றுறதுக்காக போர்ஷியா தேவைப்பட்ட அளவுக்கு கோல்டை கொடுத்து அனுப்புகிறாங்க. பசானியாவை எப்படியாவது ஆண்டனியோவோட உயிரை காப்பாற்று அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அனுப்புகிறாங்க. ஆண்டனியோ கொடுத்து விட்ட லெட்டரை பசானியோ படித்து காட்டுறான். அதில் தன்னோட நண்பனை ஒரு முறையாவது கடைசியாக பார்த்துடணும்னு சொல்லி உடனே வெனிஸுக்கு வருமாறும் ஆண்டனியோ பசானியாவுக்கு லெட்டரில் எழுதியிருப்பான். போர்ஷியாவும் நெரிசாவும் தங்களோட ஹஸ்பண்ட்ஸுக்காக பெல்மாண்ட்லேயே வெயிட் பண்ணுறாங்க. சீன் 3. வெனிஸில் ஆண்டனியோவை சிறை காவலன் ஒருத்தன் ஷைலாக்கை கூட்டிக்கிட்டு போகிறான். அங்கே ஷைலாக் ஆண்டனியோ மேலே எந்த கருணையும் காட்டாமல் விட்டு கொடுக்காமல் பேசிக்கிட்டே இருப்பான். ரொம்ப பிடிவாதமாக எப்படியாவது பழி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பான்.
அப்போ ஷைலாக் ஆண்டனியோ தன்னை ஒரு நாயின்னு சொன்னதை நினைச்சு பார்ப்பான். அதோட ஆண்டனியோ செஞ்ச தப்புக்கு எல்லாம் பழி தீர்க்க போறதா ஷைலாக்கு சொல்வான். மேலும் இரக்கம் காட்ட நான் ஒன்றும் முட்டாள் இல்லைன்னு பேசி பார்த்த டியூக் வேற வழியே இல்லாமல் பாண்டில் இருக்க மாதிரியே நடக்கட்டும்னு தீர்ப்பை சொல்லிடுவார். ஆனால் ஆண்டனியோ கடைசி வரைக்கும் பசானியோ பணத்தோடு வந்து தன்னை காப்பாற்றுவான்னு வெயிட் பண்ணுவான். சீன் 4. இங்கே போர்ஷியா அவங்க வீட்டில் பசானியாவும் கிராஷியானாவும் போனதில் இருந்து நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. ஆல்ரெடி போர்ஷியா ஆண்டனியாவோட கேஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதனால் போர்ஷியா நெரிசாக்கிட்ட சீக்கிரட்டாக மின்னா மாறு வேஷம் போட போகிறதாகவும் சொல்கிறாங்க. அதை தவிர வேறு எதுவும் சொல்ல மாட்டாங்க. கூடவே போர்ஷியா தன்னோட கசின் டாக்டர் பெலாரியா கிட்ட ரீப்ளை பண்ண சொல்லியும் கூடவே உடனடியாக லாயர் ட்ரெஸ்ஸை கொடுத்து விடும்படியும் கேட்குறாங்க. ஃபைனலாக போர்ஷியா தன்னோட வீட்டில் தான் ஒரு துறவியை சந்திக்க போகிறதாகவும் அவங்க ஹஸ்பண்ட் பசானியோ வர வரைக்கும் சீக்கிரட்டாக ப்ரேயர் பண்ண போகிறதாகவும் சொல்லிட்டு போர்ஷியா மேல் லாயராகவும் நெரிசா அவங்களோட கிளர்க்காகவும் வேஷம் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. போர்ஷியா விளையாட்டாக நான் ஒரு மென் ட்ரெஸ்ஸில் ரொம்ப பியூட்டியாக இருக்கிறதா பேசிக்கிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க.